உலகத்துல எல்லா உயிர்கள் எடுத்துறையும் காதல் வாழுது. ஆனா எத்தனை காதல் தான் கடைசியில முழுமையான திருப்தி அடைஞ்சிருக்கு. விரல் விட்டு காதலிச்ச காதலோட கடைசி வரைக்கும் வாழும் போது ஒரு திருப்தி பிறகுது. இல்ல அந்த காதலாளியோ இந்த காதலுக்காகவோ சாகும் போது ஒரு திருப்தி வருகிறது. வாழ்க்கையே ஒரு புத்தகம் தான், பல பக்கங்கள் பல அத்தியாயங்கள். ஆனா இந்த வாழ்க்கை புத்தகத்தில் ஒரே பக்கம் ஒரே அத்தியாயம் காதல். அது இந்த ஓவியா. என்ன எடுத்துக்கொண்டிருக்கீங்க? அவதான் ஹீரோயின் ஓவியா, அவளை மடுங்கவன். I'm really sorry. It's okay, it's okay. நீங்க என்ன கோயிலுக்கு வந்து கடலை வாங்கி சாப்பிடாம போய்கிட்டு இருக்க வேண்டிய தேடடி தேடு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ துளைஞ்சிருவா பாரு. ஹாய். ஹலோ 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 ஹலோ. தெரியல, வேற கேளு இல்லையா? வாட்? இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா உங்களை தான் பாத்துக்கொண்டிருக்கேன். அப்ப மூவி பார்க்க வந்தீங்களா? இல்ல, சாமிக்கு முன்னாடி வந்தேன். அப்ப காணும கும்பிட்டது? ஐயோ, தியேட்டருக்கு படம் பார்க்க வராம வேற என்னத்துக்கு வருவாங்க? சூரியோட படத்துக்கு டிக்கெட் புக் பண்ண வந்தான். சம்டைம்ஸ் ஏர்லியா முடிஞ்சிரும். வெரி ஸ்மார்ட். ஹே, பை. சீரா. நம்பே
ஏண்டா ஏ மனசர ஃபீல் உனக்குட வர்றீங்கல்ல Oh my God. Happy birthday, Ovia. Oh my God, what the hell are you doing here, man? Happy birthday. Oh, indik indik birthday. Oh my God, unak epdi theriyum? You rascal. Ayyo, please, வீட்டு யாராவது பார்த்தா பிரச்சனையா போகுது. இங்கிருந்து போ. Relax. நீ முதல்ல போ. Relax, relax, relax. Okay, இப்ப நான் இங்க இருந்து போகணும் சொன்னா எனக்கு நீங்க ரெண்டு ப்ராமிஸ் செய்யணும். No. அப்ப நான் போக மாட்டேன். நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணல. இங்கிருந்து போ. Fine, I'm not leaving. Okay, என்ன? கேக் வெட்டணும். And நாளைக்கு பர்த்டேக்கு என்டர்டெயின். No, no, no. கேக் வேணுமென்றால் வெட்டேன். நான் வெளியெல்லாம் வர முடியாது. நீ அவ்வளோ க்ளோஸ் இல்லை. க்ளோஸ் ஆன பிரயத்தனை செய்ய போறோம். அதை பேச வேணும். ஐயோ, இப்படிலாம் கதைக்க உங்களுக்கு யார் தான் சொல்லித்தராங்களோ? அவர் உங்களோட விட தான் இருக்கிறார். இந்த மனசை சொன்ன. அப்ப நாளைக்கு 10 மணிக்கு மெக்கோனல்ஸ் மேப்ளாஸ்ல மீட் பண்ணுவோம். நோ வே. சரி, அப்ப 10 சிலண்டே கட்டுருவோம். 10 சிலன் 10 சிலன். ஓ மை காட், ஓகே. மேபி வாரன், இப்ப போ. முதல் முறையாய் காதல் தாக்குதே, தடுமாறி போனேனே, உந்தன் கையை தொட்டு பயணங்கள் செல்ல வேண்டும். நீங்களும் பிளான சொல்லவே இல்லையே. அது வந்து சர்ப்ரைஸ். கண்ணு மூடுங்க, நான் சொல்ல வரைக்கும் திறக்க கூடாது. வாட்? ஓகே, ஃபைன். He's an alien. 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 He's an alien.
Not that leg. Okay. The other leg. அப்ப ஆராத்தி ஒண்ணு படிக்கலையா? ஓகே ஆராத்தி தானே. என்ன தவிர யாரையும் பார்க்க கூடாது. அம்மா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீத் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். மகன் அப்ப நீங்க ஊர்ல விடம் திருவோணமலை. அப்ப திருவோணமலைனா திருவோணமலையில விடம் தம்பலகாமம். அப்ப தம்பலகாமத்துல ஆட்டம் மகன் குமாரசாமி மகன். குமாரசாமியோ தோட்ட வேலையெல்லாம் செய்வார். அப்ப அப்பா உங்களோட இருக்கிறார்? இல்ல அப்பா இறந்துட்டார். என்ன? Thanks for walking me home. Yeah, sure. உங்களை வீடு வரை கொண்டு வரது இந்த கடமை. இல்ல இல்ல அது பரவாயில்ல. எங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டா போதும். ஏன்? My dad's home. ஓவியா நான் சொல்ல போறது தப்பா இருந்த மன்னிச்சுக்க, பிடிச்சிருந்தா ஜோசிப்பார். காதலர் பூ மாதிரி அது எப்பவும் என் மனசுல பூத்துருச்சு. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன், ஆனா பார்த்ததே இல்லை. ஆனா என் கதை ஒன்று முகத்துல பாக்குறேன். ஐ லவ் யூ. மார்பில் குட்டினவே மனதெல்லாம்
அவள் நினைவுகள் நட்டிடவே. மழை காலம் வந்து மார்பில் கொட்டிடவே, மனதெல்லாம் அவள் நினைவுகள் கட்டிடவே, இதுதானா காதலா இமயோரம் சாரலா ஓவியா. எனையே அறியா என்னில் வரிந்தவளே, சிறந்த பொன் மாலை நேரமே, விரும்பி படித்த பாட புத்தகமே, அதில் என் மனதை தொட்டாய் நீ என் பக்கம். தூக்கம் கண்ணை பிரித்தாலும் கண்மணியே என்னை பிரியாதே, எந்த ஜீவன் நீ எந்த அருயிரே. மழை காலம் வந்து மார்பில் கொட்டிடவே, மனதெல்லாம் அவள் நினைவுகள் கட்டிடவே. மழை காலம் வந்து மார்பில் கொட்டிடவே, மனதெல்லாம் அவள் நினைவுகள் கட்டிடவே, இதுதானா காதலா இமயோரம் சாரலா ஓவியா. எனையே அறியா என்னில் வரிந்தவளே. ஹே, வாட்ஸ் அப் பேப்? ஹோலா, ஐ கால்ட் யூ ட்வைஸ் திஸ் ஆஃப்டர்நூன். யூ டிட் இன் பிக் அப். சொல்லிடா கண்டு குட்டி, கொஞ்சம் வேலையா இருந்தா தான் எடுக்கல. ஓ, யூ நோ சம்திங், உன்ட ஃபேஸ்புக்ல உன்ட ஹை ஸ்கூல் படங்கள் பார்த்தனா. ஓ யா, யூ லுக் சோ கியூட். தேங்க் மச்சான். ஆறு இந்த பாய் ஃப்ரெண்ட்ல அம்மாட்ட அப்பா போய் உன்னை பத்தி ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க. ஐ ஹேட் ஹிம். ஐ டோன்ட் நோ வை ஹீஸ் கேரிங் இன்ஃபார்ம் வித் மை ஸ்டஃப். சாரி, வாட்? உன்னை பத்தி குடஞ்சு கேட்டு வரா. ஆர் யூ சீரியஸ்? ஐ சே வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். யூ நோ சம்திங், ஐ லைக் யூ மாம். She is so innocent. Asari, and sinna pilla ungoda thangachi thane? Ava and amma ku step da irukum pirandava. Ala paathana illa quiet pole irukku. Chichi, seriyana vai. Ana step da nadha adhe kunam. Pidicha dhan pesuva. Adu sari, and the photo la and the boy yaru? Adu va. Adu enga anna. You mean stepdad and the mother wife ku pirandhavan appa enakara villain irukran illa rendu villain
அவன் நல்லவன்டா. Mind's cloudy, I'm the type to get rowdy. Mama's on the block, so we gotta hide the body. Snitches getting stitches, you get shot for speaking loudly. Money ain't an issue for the problems that find me. Cash show, money, I just dropped the fucking Audi. R8, no way, gas like a Saudi. Buzz like a lobby, nothing over family. Genie is trapped in a hustler's body. அண்ணாக்கு பிடிக்காதவன், ஆரம்பத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இப்போ எதிரிகள். நைஸ் லூசு. எப்போ போய் தைக்கப்ப கொண்டு வச்சிருக்கு? நேற்று ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்ன வேலை பண்ணலாம்? Never mind, just not going out. Oh my god. Yo, even I pretty thirutha poren. Even thirunda matana. எனக்கு தங்கச்சி பாப்பா இல்ல, என்ன அண்ணாண்டே கூப்பிடு. ஓவியா, நான் மத்தில 98 மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன். நீ அம்மாட்டையும் அப்பாட்டையும் காட்டினியா?
Why are you crying? அம்மா அம்மா அப்பாவும் ரூமுக்குல இருக்கே நான் உள்ள போனதால சிகரெட்டால சுட்டுட்டான். A P P L E apple சொல்லு. A P P L E apple. Orange சொல்லு. போடி நான் விளையாட போறேன். அண்ணா நான் டீச்சர்கிட்ட சொல்லுவேன். ஓவியா ஓவியா அப்பா அங்க அப்படியே கடைக்கு வாரேராம். காலமே தான் யாரோ ஃப்ரெண்டோட போனவர். என்னடி ஆம்பளையல் மாதிரி அவன் சட்டையை போட்டு நிக்கிற? கலாட்டி போட்டு வேற போடு பாப்பம். ரெண்டு நாண்ட சட்டையை நான் போட்டா அது உங்களுக்கு என்ன? அம்மா அண்ணா ரூம் போய் எப்பாவது பாத்திருக்கீங்களா? என் அவன் ரூமுக்கு என்ன, அவன் எப்ப வரான் எப்ப போறான்னு எப்பாவது கேட்டிருக்கீங்களா? அற ஃபுல்ல சாரா இப்போதெல்லாம் கிடக்கு. ஒன்றில் அப்பாட சொல்ல கேட்கணும், ஒன்றில் அம்மாட சொல்ல கேட்கணும். தன் ரசத்துக்கு நடந்தா நாங்க தான் என்ன செய்யறது? அது சரி, நான் பெத்த பிள்ளையாண்ட தான் என்ன சொல்ல கேட்பான். போறீங்க பிராம்டன் மிஸ்ஸால இருந்து இங்க வந்து சைட் அடிக்கலாங்களாடா? அண்ணே சைட் அடிக்க வலிக்கிட்ட பிராம்டன் என்ன ஸ்காபுரம் என்ன? எல்லாம் ஒரே இடம் தானே அண்ணன். மச்சாண்டே என்னைக்கு அடி வேண்டா போக மாட்டாங்க அண்ணைக்கு. அண்ணா பின்னாடி காலப்படியுங்க, ரெண்டு வேலை செய்யும் போது அடிக்கடி வீட்டு கண்ணாடியோடையும். இனிமேல் இந்த கேர்ளை பின்னால கண்டா கொண்டே போடுவேன் ராஸ்கல். இனி அவளுக்கு பின்னாடி பார்க்க மாட்டீங்க. இனி அவளுக்கு பக்கத்தில் தான் பார்ப்பீங்க. அதுக்குள்ள கரெக்ட் பண்ணிடுவோம்ல. மச்சிடே இவங்களை என்ன செய்வோம்? சஞ்சய் சாமானோட வரும், சின்ன படியலை வச்சுக்கோண்டு அனுப்பிவிடும். போகட்டும் போங்கடா சின்ன படியா போட்டு. அச்சி உங்களோட காரை தேடி முதல்ல ஒட்டைக்கணும்டா. என்ன முறைக்கிறான்? விட்டேப்பா விட்டேப்பா வருவாங்களா? அவங்கள வரட்டும் பா. டேய் இவங்க கல்யாணம் கட்டினா அப்புறம் அடங்கத்தானடா போறாங்க. அப்பா மாட்டோம். டேய் இவங்க எல்லாம் சின்ன பசுக்கள்டா, நம்ம கிட்ட மட்டும்தான் காட்டுவாங்க ஆட்டம். ரேவதி ரேவதி எங்க டியூஷனுக்கு நேரமாச்சு பிள்ளையா நினைக்கிறாள். வேற சொல்லு கேரியா. அப்பா வா செல்ல வர போ போ கொஞ்சம் போடு வா போ வா வா கேரியா வா.
என்ன செய்றீங்க? நான் சும்மா கடைக்கு வந்தேன். நீங்க என்ன செய்றீங்க? நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ண வந்தேன். ஆ ஓகே கூல். அந்த பாய்ஸ் வந்து உங்களை இப்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. நோ அண்ணா, நான் யார்? உங்க தங்கச்சியாச்சே. I gotta go okay, now. Okay, take my number. If anything, okay. Give me a call, eh? Please check the number and dial again. டேய், மொங்கான ஆக்கள் நிற்கிறாங்க, அவன் கண்டா குழம்புவான். பேசாம ரொம்ப வாங்கடா, கூட்டிட்டு போ. முதல் முறை சந்திக்க அண்ணான்னு சொல்லாம அம்மாண்டா சொல்லுவாள். அண்ணன்னு கூப்பிட்டு இருக்க கூடாது, அப்பான்னு கூப்பிட்டுருக்கோம். அவளை கேப். வயசு என்னடா வயசு? அண்ணனுக்கு இப்பாண்டா 25. 25 வயசா? அது 10 வருஷத்துக்கு முத. ஓவியா, 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 அம்மா, அம்மா, ஏன் நகர்த்துற? ஓவியாங்க, அவளுக்கு ஸ்கூலால என்ன வேற இல்ல? என்னும் போன் அடிக்க இல்லையா? அம்மா இண்டேக்கம்மா எக்லின்னம் பிளாஸாலம்மா, அவளும் ஒரு பொடிப்புல ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி கொண்டு போனோம்மா. 2 மாதத்துக்கு மேல பாத்தானாம்மா. என்னும் போன் அடிக்க இல்லையா உங்களுக்கு? நீ என்ன குடிச்சிருக்கியா? ஐயோ, இந்த டெண்டு கண்ணாலையும் பாத்தானாம்மா. ஆறு சங்கீதோ, அதுக்கு அவளை கத்துற? ஓ, தாய்மாலும் சேர்ந்தான் நடக்குது போல இருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ இந்த ரவுடி மாதிரி எல்லாம் முட்டு போட்டு ஆட்டு தாலிய வளைச்சு போட்டு ஒரு புள்ள மாதிரி பாப்பம். அட்டிக்கதான் போனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அவன் எங்களுக்கு முந்தையே தெரியும், அவன் நல்ல படியன். உனக்கு முதல் அடிக்கணுமாமா, கண்டவங்களே நல்லவங்க சொல்லிக்கொண்டு தெரியுறாரு. ஆர் அந்த சங்கீத்தண்டு கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்ச அந்த சங்கீத்துக்கு எந்த கையில சங்கு பார். பெரிய பிரச்சனைடா, அண்ணாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. வீட்டு வந்து காட்டு கத்து கத்தணும்னா எனக்கு பயமா இருக்கு. இப்பவே உன்னிட்டு நான் சொல்லிட்டேன். ஓகேம்மா, லவ்ன்றிருந்த நாங்க இப்படி 1000 விஷயத்தை பார்க்கத்தானே வேணும். காதலிக்கிற எல்லாருக்குமே வர பிரச்சனை. ஆனா நான் யாருன்னு தெரிஞ்ச என்ன கட்டாயம் என்ன மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஏய் ஓவியா, என்னாச்சு? இட்ஸ் நதிங். ஆர் யூ ஓகேம்மா? உனக்கு வந்து தெரியுமா, எல்லாரும் மங்களோட இருக்க மாதிரி, ஆனா திரும்பி பார்த்தா யாரும் இல்ல. எல்லாரும் நடிக்கணும். ஒண்ணுமில்ல, சும்மா. உனக்கு எதாவது பிரச்சனை? What's wrong?
யோகிமா பார்க்க வேற சொல்லிட்டு மூடோட இருக்க போயிட்டு அண்ணோட பிரச்சனையா ஐஷு ஐஷு ஓவியா சம்திங் ராங் என்ன பிரச்சனை உனக்கு செப்டார் இல்லாத நேரத்துல அம்மா அன்ப கதைப்பா ஆனா இருக்கிற நேரத்துல அவ ராட்சசி மாதிரி பிஹேவ் பண்ற அரோ லைக் திஸ் நான்மாட வயிற்றுல தானே பிறந்தனா டே புருஷா ஒன்னு ஒன்று கேட்கட்டுமா யா கோ அஹெட் நான் உன் லைஃப்ல இருந்து இடையில விட்டுட்டு போயிட்டா என்ன செய்வ ஓவியா உனக்கு ஒன்று தெரியுமா எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல ஃபெயிலியர் ஆகத்தான் காதலோட வேல்யூ தெரியும் தட் சம்திங் டிஃபரண்ட் ஒரு கதைக்கு வைப்போம் ஒரு பையனை பண்ணு பாக்குறாங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு வீட்டை போய் சொல்றாங்க அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு கல்யாணம் கட்டி பிள்ளைகளோட வாழ்றாங்க இதுல என்ன இருக்கு ஆனா நீ என்ன விட்டு போகாதேமா யாராவது இந்த உலகத்துல உன்னால இனி இல்லைன்னு சந்தோஷமா இருந்திருக்காங்களா தெரியல இப்ப சொல்றேன் கேள் என்னால நீ சந்தோஷமா இருக்கிறியோ இல்லையோ தெரியாது ஆனா நான் ஒண்ணுமே பண்ண முதல்ல இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே கிடையாது Thank you.
யாரோட நீ திரியற? ஆ? யாரும் இல்லாத என் ஃப்ரெண்ட். போய் சொல்லாத. இல்லாம Facebookல பார்த்தாம் வரேன். Oh my god. How did you get my Facebook? How did you get my password? Facebook. ஆர்கர் இவள போட்டோ போட்டு வச்சிருக்கற? என்ன? மாப்ள வாக்குறியா? முதல்ல போய் இந்த Facebook எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணு. கால்ற என்ன தோட? ஆட்ட கார்கள் மாதிரி. அண்ணா சங்கீத பத்தி வாய் முறி. அவன் ஆண்டு தெரியுமா? அவன் மொங்காண்டாள். I have beef with them. அவன் கேங்ல ஒன்றும் இல்லை அண்ணா. அவன் நல்ல பொடியன். I love them. அவன் தான் என் உயிர். அழு, நல்ல அழு. அழுது தீக்காத. அவன் செத்தாப்புறம் நீ அழுவணும். சங்கீத் குமாரசாமி அப்பா அம்மா இல்ல சொந்த காசுல காணா வந்த நீ போலீஸ் பவுண்டேஷன் படிச்சோண்டு பார்ட் டைம் வேலை செய்யற கேனடியன் பிஞ்சில இருக்க மூன்றாம் நம்பர் வீடு M1R2W7 ஃபோன் நம்பர் 647. நீங்க நிக்கிற மாதிரி போய் நானும் இல்லைஜனா. நீ லவ் பண்ற இந்த தங்கச்சியடா என்னோட தடவை அவள் உன்னோட பார்த்தேன். கார்ல பெட்ரோல் ஊத்த மாட்டேன். உன்னை கொளுத்தவும் தாங்க மாட்டேன். என்னடா நாயும் புனையமாய் அவ்வளவு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறியா? என்னண்டாலும் அப்பாவுக்கு தெரியாம பாதுகளுங்க. அண்ணா நான் சொல்றத கோபப்படாம கேளு அண்ணா. என் மேல கோபமா இருப்பேன் எனக்கு தெரியும். ஆனா வேணும்னு செய்யல. என்ன அறியாமலே அண்ணா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த உலகம், இந்த கனவு, உண்மையான சிரிப்பின் அர்த்தம் இப்பதான் அண்ணா புரியுது. நீ வேணாமண்டா விட்டுறேன். ஆனா ஒரு நாளைக்கு என்ன யாருக்காவது கல்யாணம் கட்டி வைக்கத்தானே போறீங்க. அதையும் எனக்கு பிடிச்ச சங்கீதா இருக்க கூடாது. பிளீஸ் அண்ணா, பிளீஸ். எல்லாரும் லவ் பண்ணினா மாம், அதை பார்க்க யாரும் இல்லை. வேலை வட்டிக்கு போகட்டிலும் பரவாயில்ல, பிறகு தினமா இருந்தாலும் பரவாயில்ல. இதை கூட பார்க்காட்டி எப்படி? எந்த தங்கச்சிக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும். ஐயோ, I hate this. எந்த லைஃப் டிசைட் பண்ண நீ யார் மேன்? என்ன பெத்தவான்னு சொல்ற அவாக்கு கூட அந்த ரைட்ஸ் இல்ல. I don't like the way he's looking at me. வாய மூடடி. எப்ப இருந்து பிரியாகளுக்கு வாயாட்ட பழகி நீ? இங்க வேற ரேவதி, நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த சம்பந்தத்துக்கு ஓம் பண்றேன். சரி, கனடா காசுக்கு 75,000 தராங்களாம். இதை விட யாழ்ப்பாணத்தில் பிடிக்க வீடு எல்லாமே வேலைக்குத்தான்.
சரி, வளமையா நாங்கள்லாம் மாப்பிள்ளை பாவதுக்கு சீதனம் கொடுக்கணும். இது அவங்களே தாரணன்ட்டு சொல்கிறாங்க. இங்க பேர் ரேவதி, நீயும் வேலைக்கு போகிறில்ல, எந்த சம்பளம் மோக்கேஜோடையும் சாப்பாட்டோடையும் போகுது. பிள்ளைக்கு நல்லதை செய்யணுமெண்டா ஏதோ ஜோதிச்சு முடிவெடு. ஓகே, இங்க பாருமா, நீ எப்போ அது லைஃப்ல புருஷன் பிள்ளைல சந்தோஷமா இருந்திருக்கியா? நீ உண்ட லைஃபை மலைச்சு எண்ட லைஃபை மலைக்கு பாக்குற. அம்மா, 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 மக்கா பிராம்ப்டன் மாமா வீட்டு போயிட்டேனாம். அடியை பிளேண்டி ஒன்று போட்டோண்டா. போடா மொட்டு தலையா, நீயே போய் மேக் பண்ணு. சாணக்குட்டி, அப்பா நான் வாஷ்ரூமுக்குல்ல. அம்மா இன்னும் வரல இல்லையா? இல்ல அப்பா, ஸ்டாப் நோயிங் மீ. அஜித்ல கட்டி உனக்கு எத்தனை சனமா குடிக்காத வீர குடிக்காத. நாய் பத்தி நட பத்தி வச்சன் நாய் குடி தான் நீ தானே பத்தி நீ பத்த நீ நாய் தானே. Give me 5 minutes. பாடி, நான் உனக்கு பிள்ளையா பிறந்ததை விட ஒரு என்னடா பாவம் செய்யுது. நல்லா படிச்சு வர வேண்டிய ஒரு நாய் போல ரோட்ல தெரிய விட்டுட்டீங்க. நீ படிக்காது, நானும் செய்யறது என்ன செய்த நீ? ஒரு நாளாவது நான் என்ன படிக்கன்று வந்து பார்த்திருப்பியா, இல்ல என்ன வேணுமெண்டாவது கேட்டிருப்பியா? அப்பா, உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடி போட்டு என்ன இப்படி அனாதையா விட்டுட்டியப்பா? இப்ப நான் அனாதை, நான் அனாதை. உனக்கு ஒண்ணு தெரியுமாப்பா, அம்மா செத்த பிறகு இப்பதான் உன்னை அப்பான்னு கூப்பிட்டு இருக்க. மனநோயாளியாக்கிட்ட படிப்பும் போய் இல்லாம போச்சு.
ஒரு 30 பேர் ஒரு ஆம்பளையும் சரி ஒரு பொம்பளையும் சரி ஏன் கூட கல்யாணம் செய்யாம இருந்தே என் கூட வாழ்க்கை அழிக்கணும் நீங்க எடுத்த முடிவுலாம் சரிதான் ஆனா அப்பா நானும் உனக்கு தான் அப்படின்னா இந்த வீட்டுல வளர்க்குற நாய்க்கே காட்டுற பார்த்துட்டாலு எனக்கு காட்டினா நான் கொஞ்சமா நல்லா இருந்திருப்பேன் ஐயோ இல்ல அந்த குட்டி ஜாதகம் அந்த குட்டி ஜாதகம் நல்லா கொஞ்சம் கோவச்சு என்ன பிள்ளைய குட்டி ஜாதகம் பிள்ளை ஓ ஓ அடா அடி 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 இதுல கடி எனக்கு இது மேல நின்னு வரும் உன்ன பெத்தது எனக்கு இது மேல நின்னு வரும் நின்னு வரும் அடி 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 இது நான் உலச்சி நான் வேண்டியது ஓகே இங்க நான் வந்து அநாதமன நடத்த இல்ல எந்த சோதத்துல இருந்து இத கலக்க வர போற போ வெளியில போ முதல்ல வெளியில போ உண்ட விட்டு இருக்க வர நான் ரோட்ல போய் பிச்சை எடுக்க நான் போதாம் வரம் தா தலைங்க தெரியுமா இன்றைக்கு என்ன நடந்தது அப்பாவும் மொட்டத்தலையன் சண்டை பிடிச்சு அப்பாவும் மொட்டத்தலையன் சண்டை பிடி அப்பா மொட்டத்தலையனை விட்டு விட்டு வெளியே அனுப்பினவர் சார் ஆர் யூ சீரியஸ் கடவுளே உண்டு நடக்காத மாதிரி இருக்கீங்க ஷேர் அம்மா ஏற்கனவே அவன் ஒழுங்கா வீட்டை வாரதே இல்லை ஓ மை காட் போய் சொன்ன பாரு நானும் போய் தொழில சந்தோஷமா இருங்க அப்பா எனக்கு 6 மணிக்கு பரதநாட்டியம் கிளாஸ் இருக்குது எனக்கு கால் சலங்க வேணும் இப்ப பிளீஸ் அப்பா இல்லை அப்பா வேணும் இப்ப அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பரதநாட்டியம் பழக போயின நானும் பழக போலாமா பிளீஸ் அம்மா வாங்க அப்பாட்ட கேட்டு சொல்றேன் இங்கேயாப்பா ஓவியாவையும் பரதநாட்டிய கிளாஸுக்கு அனுப்பவே தாய் டைம் வேல் டைம் காசு இருந்தா நல்லா ஆடலாம் சலங்க தந்தவர் ஓகே ஓகே அம்மா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க ஏகோத் ஃப்ளமண்டோ மெட்ரோவில் இறங்கி நேராக விக்டோரியா ரோடெல்லாம் வருவான் ஸோ அவன் அப்படியும் ஜென்த்தில் அவனை ஹிட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 8 to 10 minutes ஆகும் உனக்கு தெரிந்தேன் அந்த பழைய மாமாவும் இருந்தாடம் எஸ் 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 அந்த பிரிட்ஜுக்கில் வச்சு தான் தூக்குற மாலை ம் நெ தேங்க்யூ நெ தேங்க்யூ இந்த முறை நான் அனுப்புறது டீ டாட் பாய்ஸ்டா ரக்காதுடா நல்லவனை மறக்கக்கூடாதா ஆனால் கெட்டவனை மன்னிக்கவே கூடாது மூவாஜுவுக்கு மேர் சொன்ன அண்ணா நீங்க தட்டிட்டு வர சொன்னா வெட்டிட்டு வரதுக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம் எதுக்கு டீடா போய் சிறக்குறீங்க ஜென கோம்பரம்பா ஜெனம்பா குழந்தை நீ நரக்கக்கும் இப்பதான்டா எதிரிகள்
ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திடீர்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமெண்ட் வந்து குழப்பிட்டா? திங்க் அபவுட் இட். அதனால தான்டா டீ ராட் படையில் கூப்பிட்டுருக்கு. அவங்கள்டா ஈவிரக்கம் இல்லாமல் சும்மா போட்டு தள்ளிட்டு போய்கொண்டே இருப்பாங்க. திஸ் இஸ் வாய் வலியுல இருந்து ஆக்கலை இறக்குறது. அண்ணே எனக்கு தெரியும், நான் சொல்ற மாதிரி நீ செய். ஹலோ ஜனா, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணா, யார்கிட்ட கேக்குறேன்னு தெரியல. அப்பா இல்ல, ஆம்பள சகோதரன் கொடுத்துருமில்ல, மோனகுமார்ன்ற ஒரு காய் என்னை ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு, என்னை லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, போன என் கைய நான் குளிக்கும் போது வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. வா ஜனா. சோ ஹவ் வாஸ் த பார்ட்டி லாஸ்ட் நைட்? நல்ல மண. அண்ணா நான் டொரண்டோக்கு போகணும். டே, நீ நினைச்ச நேரம் வர நினைச்ச நேரம் போற, இதுக்கு நாங்களே கிடைச்சோம். அண்ணா உன்ன வச்சுலாம் நிறைய பிளான் போட்டுக்கிறாரு. அண்ணா நான் போகணும். அண்ணா இதெல்லாம் நீங்க கொடுக்குற இடம். நீ போகலாம், பட் ஜனா இந்த அன்பு வேற நம்பி இதுவரைக்கும் எந்த பிளானும் போட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் முன்ன நம்பி போடுறேன். கவலைப்படாதங்க, நீங்க நினைச்சது நடக்கும். நான் பெய்த மூத்திரத்துல வந்த காளான் எல்லாம் என்ன கடிக்க வந்து இந்த தடி மாடுகள் எல்லாம் அடிக்கலுமே பச்சனில் ஆப்பு. Thank you.
நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. உன்னை தொட்டவன் செத்தாண்ட, அவனுக்கிட்ட சமாதி கட்டி அவன் இங்க சமாதி கட்டு வந்தா. டேய் டேய், நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. நாலு சின்ன படியங்களை வச்சு மேய்ச்சு கண்ணு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டு மண்டு விட்டா உனக்கு குளிர் விட்டு போச்சு. நான் என்ன செய்தா உனக்கு என்னடா? தங்கச்சியா? ஓ, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு என்ன? அவளையும் படம் பிடிச்சு யூடியூப்ல போடுறேன்டா. டேய், வணக்கம். தமிழ் வண் முக்கிய செய்திகள். இரண்டு தமிழ் குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற மோதலில் மோகனகுமார் சின்னக்குட்டி என்பவர் கொடூரமான முறையில் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். கொலை செய்தவரின் கைரேகை அடையாளங்களை வைத்து கொலை செய்தவர் ஜெனா பத்மசீலனாக இருக்கலாம் எனவும், இவர் தற்போது தலைமறைவாக இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். இவரை பற்றி தகவல் அறிந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் அறிவிக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அல்லாதே அம்மா, ஓவியா அல்லாத ஓவியா. Don't worry, it's not a big deal. நான் பார்த்து கொள்றேன். I always tell you, இப்படி தெரியாத எங்கேயாவது போய் மாட்டு போறேன். ஓவியா, உனக்கு ஒன்னு ஞாபகம் இருக்கா? எங்கட அம்மா அடிக்கடி சொல்லுவா, முதல் கோணலன்னா முட்டும் கோணலன்னு சொல்லி. என் அம்மா இந்த உலகத்தை விட்டு போனதுல இருந்து எனக்கு எல்லாமே கோணல் ஆயிட்டு. இதுக்கிடையில நீ சொல்லி, நீ சொல்லி எங்க நான் கேட்க போறோம். ஐயோ ஓவியா, சரியா குளிருதம்மா, கோ ஹோம் ஃபாஸ்ட். கடைசியா உன் மோத பாத்துட்டு போலாம்னா வர சொன்னா. சாரி. என்ன, இனிமேல் நீ வர மாட்டியா? ஐயோ, நான் வேற. நான் கடைசியான்னு சொன்னது போலீஸ் பிடிக்க முதல். போலீஸ் வந்து கேட்டா என்ன பார்க்கவே இல்லையான்னு சொல்லு. ஓவியா, ஸ்டாப் க்ரைங். ஓவியா, உன் கல்யாணத்தை கட்டா அனுப்பன். ஐ ப்ராமிஸ், ஐ ப்ராமிஸ். என்ன நம்பு ஓவியா. ஓவியா, அம்மா பத்திரமா பாத்துக்கொள்ளு. கட்டா நான் திரும்பி வருவேன், நான் கட்டா திரும்பி வருவன். அண்ணா, எனக்கு காசு வேணும். அம்மா $20 தான் தந்தவா. உனக்கு எத்தனை சொல்றாங்க போண்டாமண்டு,
திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல நீ அங்கே போய் கொண்டிருக்கிற இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு? நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறோம் எங்களை கதை பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லையா? போடுற இவ்வளவு சொல்லி கொண்டிருக்கிறேன். அம்மா எனக்கு தேனி வேணும். காரன் அதுக்கு தானே போடுறேன். அம்மா நான் உண்டு வயிற்றுல வந்தேன் என்னமா செய்யப்பா? எந்த வயிற்றுல வந்திருந்தா எப்பயோ விஷமிச்சு கொண்டிருப்பேன். நீ செய்யற ஊத்துகளுக்கு நான் எப்பயோ விஷமிச்சு கொண்டிருப்பேன். பாத்தியம்மா நீ என்னை கொல்லணும்டா கூட நான் உண்டு வயிற்றுல பிறந்திருக்கணும். இப்படி சாப்பாடு செஞ்சுருந்தா நான் கடையிலேயே சாப்பிட்டு வந்திருப்பேன். நான் சொல்றேன் இந்த கீரையை வெட்டி வெட்டி சமைச்ச பேர் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ரெண்டு பேரும் கவலை இல்லாம நல்லா கொட்டுறது பார். அழியாத பசிஞ்சா சோத போட்டு சாப்பிடன். ஏன் சும்மா கத்திக்க நிக்கிற? ரேவதி அவளுக்கு பசிக்கு போ, சாப்பாடை போடு, சாப்பாடை போட்டு கொடு, சாப்பிடட்டும். Song is there, phone down. Hello, yeah? Sangeet, இப்ப எங்க நிக்கற? இப்ப உடனே எங்க வீட்டு அடிக்கு வா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிக்கறமா. Hello? Hello? Ovia? Ovia? Machi, I'll see you guys later.
like this. He raised me from when I was little. How could he do this to me? வந்து டிவோர்ஸ் எடுத்தா பிரச்சனை ஒன்றும் வராது தானே. உண்டுக்கும் யோசிக்காத. என்னோட மகன் வந்தீங்க பிஆரோட வருவான். சரி ஆனால் உண்டு எழுதின உடனே அரைவாசி காசு வந்து ஸ்பான்சர் போட்ட உடனே மிச்சம் முழுக்க தந்து முடிச்சோம். சரி காசை பற்றி யோசிக்காத. என்ன மகன் நீங்கள் வந்து பிஆரோட விருப்பம் பண்ணுறதுக்காண்டி தான் நான் வரையலிக்கிட்டாஜாக்கு மாட்டத்துக்கா கொண்டு வெள்ளை சொல்ல போறத பார்க்கவே தெரியுது. அவன போய் இப்ப கண்ணு தினம் வெட்டி போடுவதான் இந்த ஆத்திரம் அடங்கும். சிங்கர்ஸ் ப்ளீஸ் நோ ப்ளீஸ். இவன மாதிரி ஆக்கலாம் அவனை நம்பி இருக்க மாட்டதுக்கா இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கொண்டிருக்காங்க. இவனுக்கு எல்லாம் போய் அடிச்சு இதெல்லாம் பார்த்துக்கணும். கூட அம்மா சும்மா இருக்க அந்த வீட்டை விட்டு வர வேண்டியதானே. இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ரத்த சொந்தம் இந்த அம்மா மட்டும்தான். அவ என்ன செய்தாலும் என்னால் அவ மட்டும் வெறுக்க முடியாது. அழாதேம்மா, ஒரு புருஷனை மட்டும் இல்லாம நல்ல அம்மா அப்பாவா நீங்கள் இந்த அத்தனை சந்தோஷத்தையும் உன் முன்னால கொண்டு வரேன். என்ன நம்புமா? ஓகே ஓவியா, அழாத அழுகிற நீ பாட்டு என்ன செய்யணும்னு யோசிப்போம். எனக்கு அம்மா அப்பா இல்லை தவிர நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹே ஓவியா, என்ன யோசிக்கிற? இது என்ன ஃப்ரெண்ட வீடு தான். இங்கே என்ன ஒன்று தவிர வேறு தரம் இல்லை. வேறு வீடு பார்க்க மேலும் இங்கே தான் இருக்க போகிறோம். ஓவியா, இங்கே பாஸ்கெட் பால் விளையாடுறதுனால உடம்பெல்லாம் வைக்குது. போய் ஷவர் எடுத்துகிட்டு வரேன். உடுப்பணும் இல்லை, தீவண்டி உடுப்பு தான் எடுத்து போடணும். ஹே ஓவியா, நீங்களும் போய் கைகால் மாங்கல் இட்டு வாங்க. சாண்ட்விச் மேக் பண்ணுறேன், சாப்பிட்டு பின்னே ஷாப்பிங் போவோம். சங்கீத் அம்மா எடு. ஹலோ, உன்னோட தான் கதை கொணுமா? ஹலோ, அம்மா அம்மாவை பார்த்ததும் இல்லை, அவ அழுகையை கேட்டதும் இல்லை. முதன் முறையா ஒரு தாயின் கண்ணீர் புறாமப்பட வச்சு. ஓவியா சொன்ன ரத்த சொந்தம் ஒன்று கூட இல்லாத, ஓவியா சொன்ன ரத்த சொந்தம் எனக்கு ஒன்று கூட இல்லை என்றத ஒவ்வொரு எதிர்ப்பும்
பித்ததாய போட்டோல மட்டும் பார்த்து வளர்ற எத்தனையோ பிள்ளையில நானும் ஒருதன். அந்த தாயின் கண்ணிற்கு முன்னால் எங்கட காதல் ஓவிய அனுபவிச்ச கொடுமை எல்லாமே மூழ்கிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், கனடாவில் ஒரு பெண்ண மாதிரி எதுவும் நடக்காது. அந்த நம்பிக்கையில் அவளை அனுப்பி வச்சேன். Please open the door. 1125, code 6. Okay, my friend. What were your intentions of kidnapping her? Tell me now. How many of you are involved in this? Excuse me, officer. First of all, I didn't kidnap her. Second, she is my girlfriend. I mean, she didn't have anywhere to go. Shut the. How many times are you going to keep repeating this? You got the false information. Oh yeah? What is this? His name is Sangeet. He's my ex-boyfriend. We ended the relationship because he's psychotic. That day on my way to school, he grabbed me into his car and tied my mouth and hands. He took me to a house and he beat me and locked me up in a room. I managed to escape through a window. Mother. Better tell me the truth now. I want to talk to my lawyer. You know what? This is a tough case. There's strong evidence against him. I'm the number one lawyer in town. I need to know the truth inside out. You shouldn't lie to your wife, your doctor, or your lawyer. So tell me the truth. Suppose if he plead guilty, how long will he be sentenced? Well, if he pleads guilty, it all depends on the judge. I have to be honest with you. Not to worry, I'll do the best I can. But if the sentence exceeds, I can debate and keep it at 6 months. Not more, not less. So you mean he's going to be out by end of the fall? You got it. Justice will never fail. Not with me.
ஒரு மின்னல் வந்ததே என் பாதை கடந்ததே அவளின் நேசமே எந்தன் சுவாசமே நீ தேந்து நல்ல வேதர் என்ன மகன் பேர் மகன் உன்னை பார்த்தா என் மூத்த மகன் மாதிரி இருக்கு மகனுக்கு ஏதேன் ஏதேன் பிரச்சனை ஏதேன் இருக்கும் அடிக்கடி இங்கான் காண்றன் உண்மை உங்களை மூத்த மகனுக்கு என்னாச்சு அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்க பிடிக்க இல்லை போயிட்டான் என்னாச்சு மகன் என் பேர் குலசிங்கம் நான் ஒரு டாக்டர் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலால் வேலை முடிஞ்சு வீட்டை வரையக்க செல் அடித்தாங்க அப்போ என் மூத்த மகன் வந்து மகளை கூட்டிக் கொண்டு ஓடி வந்து கையில் வந்துட்டு அப்பா இவளை கூட்டிக் கொண்டு போங்க வங்க இருக்கு நான் அம்மாவை கூட்டிக் கொண்டு வாழ்ந்து போனேன் இன்னொரு செல்வத்து இன்னொரு செல்வத்து ஓகே ஐம் சாரி நான் தான் உங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் துடிச்சு 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 சார் என் கண்ணுக்கு முன்னால ப்ளீஸ் முன்னால
மகன், ஊரில் என் குடும்பம் வசதியான குடும்பம், சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. மனசி மகன் இழப்பு என்னை விசரன் மாதிரி ஆக்கி போடும். என்ன செய்யறது, என் மகளுக்காக வாழணும். ஊரில் இருக்கவும் முடியலை. எந்த நேரமும் அவங்கள்ட்ட நினைப்பா தான் கிடக்கு. மகளை நல்லா கூட பார்த்துக்கொள்ள முடியல. அதால் இங்கே வந்துட்டேன். இடமாற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மகளோட லைஃப்ல நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. வை டோன்ட் யூ கிவ் எ ட்ரை? புது இடம், வித்தியாசமான ஆக்கள், புது வேலை. மகன், இது ஜான் ஸ்மித், என் நல்ல ஒரு ஃப்ரெண்ட். இவர் ஸ்காபரோவில் இருக்க நான் தான் இவற்ற ஃபேமிலி டாக்டர். இவர் இப்போ நோவா ஸ்கோஷியாவில் போலீஸ் சூப்பரண்டாக இருக்கிறார். லீகலாக என்ன விஷயம் தேவையோ அவ்வளவும் உங்களை செய்து தருவார். Hello? Hello, can I speak to Sangeeth, please? Yes, speaking. Hi, Sangeeth. It's John Smith calling from the Halifax Police Headquarters. I received your application, but unfortunately we can't consider your application because of your existing criminal record. Really sorry about that, but there's nothing I can do, man. I received your application recently, but we can't actually consider it because of your existing criminal record. Criminal record.
மிஸ்டர் ப்ளீஸ், நீங்கள் என்னதான் நல்லவராக இருந்தாலும் என்னை ஏமாத்திட்டா? நீங்கள் ஏமாத்தினா இதால் நான் உங்களுக்கு குத்துவேன். நான் ஏமாத்தினா இதால் நீங்கள் என்ன குத்துங்க. மிஸ்டர், டோன்ட் ஃபர்கெட், எந்த இதயம் நான் உங்களுக்குள்ள தான் இருக்கிறேன். I'm sorry, Sangeet. உனக்கு பாவம் பண்ணிட்டேன், எங்கட காதலுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன மன்னிக்க மாட்ட. ஆனா நான் வீட்டு போனதும் என்ன நடந்துச்சு தெரியுமா? அம்மா தங்கச்சி கூட்டிக் கொண்டு வர போயிட்டா. மகள், நான் அம்மா பார்க்க வரையில மகள், உங்களோட தான் கதைக்கு வேணும் மகள். நான் உங்களுக்கு செய்ததெல்லாம் பிள்ளைதான் மகள், என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ. இன்னொரு முறை வீட்டை விட்டு ஓடினியண்டா? உள்ளுங்க மரியாதையா? நான் சொல்ற கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ளு, இல்லையண்டா நான் செத்தாலும் செய்ய மாட்டேன். நீ ஏன் சாகணும்? உன்னுடைய அம்மா செத்துட்டா? யாருக்குமே சொல்லாத ஒரு உண்மைய உனக்கு இப்ப சொல்ல போறேன். என்ற முதல் மனசி அதான் ஜெனாண்டே அம்மா எப்படி செத்தான்னு உனக்கு தெரியுமா? எல்லாரும் நினைக்கணும் தானா செத்துட்டாண்டு, அதான் இல்லை. என் ஆக்கினதாங்க இல்லாம தற்கொலை செய்ய போனா. ஜெனா சின்ன பழியன் அவன் முகத்தை பார்த்தா அவளுக்கு தற்கொலை செய்யலாம்.
ஆனா அந்த நேரம் அவள் எழுதின கடிதம் என் கையில கிடைச்சிட்டு. அந்த நேரம் உங்க அப்பா போயிட்டாரா, உங்க அம்மா ரொம்ப வடிவா இருந்தாளா, அதோட சொத்தும் கனக்க இருந்துச்சா, விடுவனா விடுவனா? நானே அவளை அனுப்பிட்டேன். அதுக்கு பிற ஊரை நம்ப வைக்கிறதுக்கு எத்தனை சிவாஜி கணேசன் படம் பார்த்துருப்போம். நடிப்பு எங்களுக்கு சொல்லியா தரணும். கவலைப்படாத, உன்னுடைய அம்மாவை என்ன செய்யலாம், நல்லா தண்ணி அடிக்க பழக்கி, கஞ்சா கரோயின் அதெல்லாம் உடம்புக்கு கூடாது. லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். வேகமா காரை கொண்டு லெஃப்ட் ஹேண்ட் எடுக்க அடிக்க வச்சா ஒன்றில் அல்ல எப்படி வசதி? நான் செய்யறேன். குட் கேர்ள். உன்னால ஏதும் பிரச்சனை வந்துருமெண்டுதான் என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை வச்சே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அண்ணாவும் ஜெயில இருக்கிறதால அவனுக்கு பாசிட்டிவா போச்சு. நீ ஜெயில இருக்கும் போதே ஸ்ரீலங்கா கூட்டி கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டான். உனக்கு செய்த பாவத்தாலையோ தெரியாது, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ரெண்டாவது நாள் அம்மாவும் தங்கச்சியும் போன கார் ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு பேரும் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. அதை யோசிச்சு அப்பாக்கும் பக்கவாதம் வந்துட்டு. எப்படியும் டிவோர்ஸ் எடுத்த உடனே நான் சாவு தேடி போகத்தா இருந்தேன். ஆனா அதுவே என்ன தேடி ரொம்ப ஃபாஸ்டா வந்துருச்சு. என் வாக்கு உன்னை பாதிக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை காண்டாக்ட் பண்ணல. I'm sorry, Sangi. I love you. அம்மா, நீயாவது சந்தோஷமாயிரு.